பிக் பாஸ்ல மாயாக்கும் விசித்ராக்கும் ஒரு கோல்டு வாரே போய்கிட்டு இருக்கு. மார்னிங் ஆக்டிவிட்டி டாஸ்க்ல ஆரம்பிச்ச ஃபைட்டு இப்போ வரைக்கும் தொடர்ந்துகிட்டே இருக்கு. ஐஷு மாயா கிட்ட போயிட்டு பேசினதுக்கு அப்புறம் விசித்ராட்ட வந்து பேசிட்டு இருந்தாங்க. அப்ப விசித்ரா அவங்களோட பாயிண்ட சொல்றாங்க, நான் மாயாவெல்லாம் டைரக்டா எதுவுமே சொல்லல, அவளா ஏன் அதை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போதே மாயா அந்த ரூம்ல என்ட்ரி கொடுத்துட்டாங்க. அப்ப மாயா டைரக்டா விசித்ராவை பார்த்து கேட்கறாங்க, நீங்க வந்து ஒரு கவர் கேம் ஆடிட்டு இருக்கீங்க, ஏதாவது சொல்றதுனா டைரக்டா சொல்லணும். என்னைய பொறுத்த வரைக்கும் நான் எதுவா இருந்தாலும் டைரக்டா தான் பண்ணுவேன், உங்களை மாதிரி கவர் கேம்லாம் ஆட மாட்டேன். நான் இப்போ சொல்கிறேன், நாளைக்கு நடக்க போகிற டாஸ்கில் உங்களை வச்சு செய்வேன், நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க அப்படின்னு செம்ம டென்ஷன் ஆகிட்டாங்க. அந்த இடத்துல விசித்ரா பெருசாக ரியாக்ட் பண்ணலை, ரொம்ப காமாக இருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நான் இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தர சொன்ன விஷயம் உனக்கு சரின்னு படுதுன்னா அப்போ உனக்கு தான் ஏதோ ப்ராப்ளம், நீ தான் அதை மாற்றிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்பயுமே மாயா இந்த ஒரு பாயிண்ட் தான் சொன்னாங்க, நீங்கள் என்ன தான் மீன் பண்ணி சொல்கிறீங்க, உங்களுக்கு டாஸ்கில் நான் பார்த்துக்கிறேன் வச்சு செய்கிறேன் அப்படின்னு. இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளே நடக்கிற போற பார்க்கும்போது கண்டிப்பாக நாளைக்கு மார்னிங் மாயாக்கு ஒரு ஆக்டிவிட்டி டாஸ்க் இருக்கும், அதுவும் விசித்ராவை செய்கிற மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பாக இந்த ஒரு வேலையை பிக் பாஸ் பார்ப்பாரு அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் மாயா பர்சனலாக ட்ரிகர் ஆகிறாங்களோ அப்படின்னு தோணுது, ஏன்னா அவங்க முழுக்க முழுக்க சொன்னது ஐஷு அண்ட் இன்னும் ஒரு சிலரை, இவங்க ஏன் அதை அவங்களோட பாயிண்ட்டாக எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு தோணுச்சு. கொஞ்ச நாளாகவே மாயாக்கும் விசித்ராக்கும் ஆகலை அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியுது, இப்போ அது கன்ஃபார்ம் ஆகிருச்சு. இதுக்கப்புறம் கேம் என்ன மாதிரி மாறப்போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட தாட்டை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.